ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் திடமாக வளமாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் வாழ்க்கை வழிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது பஞ்சபூத மூலகங்களை திடப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான முத்திரை, ஒரு ஆசனம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆகாயம். இந்த ஆகாயம் சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தில் ஆகாயத்தினுடைய மூலகம். இது நன்றாக இயங்கணும். அது நன்றாக இயங்கினா தான் சாதனத்தன் விகிதத்தில் இருந்தால்தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்போ அதில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்படுகின்ற பொழுது பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிந்த முடிவை எடுக்க முடியாது. எப்படி செயல்படுத்துவது வாழ்க்கையில், அந்த மாதிரி நிலை கிடைக்காது. அப்போ ஆகாயம் சார்ந்த உறுப்புகள் நன்றாக இயங்கணும் அப்படின்னா அதற்குரிய முத்திரைகள் என்ன, அதற்குரிய மூச்சு பயிற்சி என்ன, அதற்குரிய யோகா என்ன, ஸோ அதை நம்ம கரெக்டாக வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஆகாய முத்திரை, ஆகாய மூலம் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுமே பஞ்சபூத மூலகத்தை திடப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான வழிமுறைகளை பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த வகையில் தான் நம்ம பஞ்சபூதத்தை திடமாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆகாயம் முத்திரை, ஆகாய மூலம் அது நன்றாக இயங்க செய்யக்கூடிய, அதை திடப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம். ஒரு விருச்சாசனம் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். அதேபோல் முத்திரையில் வந்து ஒரு முகுள முத்திரைன்னு ஒன்று பார்க்க போகிறோம். இதை நம்ம கரெக்டாக ஆகாய முத்திரைன்னு ஒன்று பார்க்க போகிறோம். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும். நம்ம அது ஐந்து விரல்களை நன்றாக புரிஞ்சுக்கிடணும். பஞ்சபூதத்தினுடைய எல்லா தன்மைகளும் நமக்கு அஞ்சு விரல்களில் தான் அடக்கும். இது நெருப்பு மூலகம், இது நீர் மூலகம், இது நிலம், இது ஆகாயம், இது காற்று மூலகம். அப்போ நம்ம கைவிரல் நுனிகள் வந்து மூலகத்தினுடைய கட்டுக்கோப்பை அமைந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ கைவிரல் நுனிகளை நாம் இணைக்கலை, மூலகங்களை இணைக்கின்றோம். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நுனிகளிலும் நாம் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்கும் பொழுது அதை சார்ந்த மூலகங்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றன. இப்போ ஆகாய மூலகம் அப்படிங்கும்போதே நம்ம ஆகாயம் நமது இந்த விரல், அதையும் நெருப்பையும் நாம் இணைக்கின்றோம். அப்படி அதையும் நெருப்பை இணைக்கும் பொழுது அதில் ஏற்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகள் மாற்றப்படுகின்றன. இதயம் நன்றாக இயங்கும், நுரையீரல் நன்றாக இயங்கும், கல்லீரல் மண்ணீரல் நன்றாக இயங்கும், பித்தப்பை நன்றாக இயங்கும், உடம்பில் கழிவுகள் தங்காது, மன இயக்கம் நன்றாக இருக்கும், உடல் இயக்கம் நன்றாக இருக்கும், சுறுசுறுப்பும் உற்சாகமும் கிடைக்கும், எதையும் தள்ளி போடுதல் சோம்பலாக இருக்கக்கூடிய அந்த நிலை மாறுகின்றது. இந்த ஆகாய மூலகம் சரியான சமமான நிலையில் இருந்தால் நம்மளுடைய இதயத்தினுடைய துடிப்பும் சரி, நமது எண்ணங்களின் ஓட்டமும் சரி, எல்லாமே திடமாக சமமாக நலமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது. அப்போ பாருங்கள், நம்முடைய சித்தர்கள் எப்படி நம்ம அந்த உடல் இயக்கத்தை வடிவமைத்து அதற்கு ஒவ்வொரு மூலகத்தையும் உள் வைத்து அந்த மூலகங்களை சார்ந்து தான் பண்புகளும், மூலகங்களை சார்ந்து தான் நமது வாழ்க்கை நெறிமுறைகளும். மூலகங்களில் சின்ன குறைபாடு ஏற்படும் பொழுது அது நோயாக நாம் கருதுகின்றோம். அப்போ அது நோய் அல்ல, அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி நம்மிடமே இருக்கின்றது. இது நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற மாதிரி மருந்தில்லா ஒரு மருத்துவம் தான். நாமே நமது உடலை பயன்படுத்தி, நாமே நமது விரல்களை பயன்படுத்தி நமது பஞ்சபூதத்திற்கு சக்தியை கொடுக்கின்றோம். இதில் என்ன வேணும் அப்படின்னா நம்பிக்கை வேண்டும். இதுவரை சிறுவயதிலிருந்து இன்றைய வரை நீங்கள் மருத்துவரிடம் சென்று மருந்து சாப்பிட்டு பழகிவிட்டோம். ஸோ இப்போ புதிதாக நம்ம உடலை வைத்து நம்ம உடம்புக்குள்ள எப்படி ஒரு சக்தி இருக்குது, அதை உணர்வதற்கு, அதை அனுமதிப்பதற்கு உங்களுக்கு முதலில் துணிவு வராது, நம்பிக்கை வராது. ஆனால் நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள், 21 நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அந்த உற்சாகத்தை உணர முடியும், அந்த சோம்பல் உடலை விட்டு நீங்கியதை உணர முடியும், சுறுசுறுப்பாக வாழ்வதை உணர முடியும். அப்போ இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். ஆகையினால் தான் சொல்கிறோம், ஒவ்வொரு மூலகத்தையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகள் தான். நீங்கள் ஆசனங்கள் இன்றைக்கு கொடுத்தல, சில வயதானவர்களுக்கு ஆசனங்கள் கூட செய்ய முடியாது, பரவாயில்ல. அந்தந்த முத்திரைகளை நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. யாருடைய உடலில் பஞ்சபூதமும் நன்றாக இயங்குகின்றதோ அவர்களுக்கு எந்த தொற்றுக்கிருமியும் தாக்காது. நீங்கள் எந்த இடத்திலும் துணிந்து வெளியே செல்லலாம். காரணம், உங்கள் உடம்புல இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்பார்த்தால் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது.
ஆகையினால் நம்பிக்கையோடு நாம் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ நம்ம பஞ்சபூத மூலகங்களில் ஆகாயம் அதை திடமாக நல்ல சக்தி ஓட்டம் பெற்று இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம். முதல்ல முதிரைகள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஆசனமும் பார்க்க போகிறோம். ஆகாய முதிரைன்னு ஒன்று பார்க்க போகிறோம், முகுள முதிரைன்னு பார்க்க போகிறோம், அப்புறம் ஒரு விரிக்ஷாசனம் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதலில் முதிரை. இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 10 வினாடி இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். முதல் முதிரையாக ஆகாய முதிரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் பெருவிரல் நுனி இணைத்துக்கோங்க. கைகள் இந்த மாதிரி தரை நோக்கி வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இது ஆகாய முதிரை. 2 நிமிடங்கள் காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணாலே முழுமையான பலன் கிடைக்கும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை நேர்களுக்காக நடுவிரல் பெருவிரல் நுனி சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம். ஒரு மனம் மூச்சில் லை கட்டும். 2 நிமிடங்கள் நீங்கள் பயிற்சி செய்தாலே பலன் முழுமையாக கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். முகுள முத்திரை பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து வச்சுக்கோங்க. இதுவும் பஞ்சபூதத்தில் ஆகாயத்தை நன்றாக சக்தி ஓட்டம் பெற்று இயங்குவதற்கு பயன்படுகின்றது. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. காலை மாலை 2 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை பெருவிரல் நோக்கி 4 விரலையும் குவித்து வச்சுக்கிட்டுறோம். கண்களை மூடி சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 முதிரைகள் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து வந்து ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் விரிக்ஷாசனம். இது செய்வதற்கு முன்பாக கண்களை மூடி ஒரு சின்ன ஒரு தியானம் பண்ணிக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இது வந்து நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசனம். பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். நேர்களே, இப்போ ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். விரிக்ஷாசனம். முதல்ல இந்த மாதிரி நேராக நின்றுக்கிடணும். ஒரு 10 வினாடிகள் மூச்சில் கவனம் செலுத்தி மூச்சை சரிப்படுத்திக்கோங்க. இப்போ பொறுமையாக ஒரு கால் அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மெதுவாக கைகளை மேலே கும்பிட்டுக்கிடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக கால்களை கிளப்பட்டுக்கோங்க, கைகளை கிளப்பட்டுக்கோங்க. இதே மாதிரி கால் மாற்றி ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. நிதானமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக கைகளை கிளப்பட்டுக்கோங்க. மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. முதல்ல ஒரு காலை பொறுமையாக மடிச்சுக்கோங்க. நிதானமாக பண்ணுங்கள். கைகளை பொறுமையாக மேலே கும்பிட்டுக்கோங்க. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கால் பொறுமையாக மடிச்சுக்கோங்க. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கைகள் இந்த மாதிரி தியான முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடி மூச்சில் கவனம் செலுத்தவும். மூச்சு உள்ளே செல்வது, மூச்சு வெளியே வருவது, அதை மட்டும் கூர்ந்து 1 நிமிடம் தியானிக்கவும். நேர்களை, இப்போ பார்த்த அந்த விரிக்ஷாசனம் எல்லோருக்கும் வராது. சற்று வயதானவர்கள், உடல் பருமனாக உள்ளவங்க ஒரு சிவரில் சாஞ்சிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். மற்றபடி மாணவ செல்வங்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவர்கள் நிதானமாக பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள். அப்படி பண்ண முடியாதவர்கள் இந்த முதிரைகளை ப்ராக்டிஸ் பண்ணாலே நல்ல பலன் கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய வழிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளவோ நம்ம பயின்றிருக்கோம், எவ்வளவோ தெரிந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் பல வகையான விஷயங்களை தெரிந்து கொண்டே இருக்கின்றோம். நம்மை பற்றிய விஷயங்கள், நமது உடலை பற்றிய விஷயங்கள், இந்த உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது, அதற்குரிய விஷயங்களையும் நாம் தெரிவதற்கு முயல வேண்டும். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்போ நம்ம உடம்பில் பஞ்சபூத மூலகங்களையும் சிறப்பாக இயங்க செய்வதற்குரிய ஒரு சின்ன சின்ன ஆசனம், ஒரு சின்ன முத்திரை. ஸோ இதை நம்ம கரெக்டாக பயின்றுட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம்,
ஐந்து மூலகங்களும் அதனதன் விகிதத்தில் சரியாக இருக்கக்கூடிய நிலை கிடைத்திருச்சு அப்படின்னா நிச்சயமாக நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம், உள் அமைதி, இந்த ரெண்டுமே பஞ்சபூதத்தை சார்ந்தது தான். பொதுவாக யோசித்து பாருங்கள், நம்ம பார்க்கக்கூடிய நிறைய மனிதர்கள், சராசரியான மனிதர்கள்ட்ட ஏதாவது ஒரு குறைபாடுகள் உடல் ரீதியாக இருக்கின்றது, மன ரீதியாக இருக்கின்றது. அந்த குறைவில்லாத ஒரு மனிதனை நாம் பார்ப்பது ரொம்ப அரிதாக இருக்கின்றது. காரணம், நாம் நிறைய வெளி விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றோம், அதில் ஆவலாக இருக்கின்றோம். ஒழிய நம்மை பற்றிய ஒரு தெளிந்த அறிவு, இந்த உடலை எப்படி இயக்க வேண்டும், இந்த உடல் இயக்கம் எப்படி இயங்குகின்றது, அதை சரியாக இயங்க செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும், அந்த மார்க்கத்தை நாம் முழுமையாக உணரவில்லை. ஸோ அதை நாம் அந்த கல்வி முதல் கல்வியாக எடுத்துக்கொண்டு பயின்றோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும். நேர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு தொற்றுக்கிருமியும் நம்மை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுமே தனது உடலில் பஞ்சபூதத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகளையும் ஆசனங்களையும் பயின்றுட்டீங்கன்னா இதுதான் நமக்கு உண்மையான கவசமாக அமைகின்றது. ஒரு நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கின்றது, பய உணர்வு இல்லாமல் வாழக்கூடிய நிலையை கொடுக்கின்றது. சாத்தியமான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பயிற்சிகளையும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. எந்த ஒரு வைரஸ் கிருமியை பற்றி நமக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும். காரணம், நம்ம உடலை சுற்றி அற்புதமான ஒரு காப்பாக, கவசமாக, நோய் எதிர்ப்பாற்றல் கொண்ட, நல்ல பய உணர்வற்ற, நேர்முகமான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அதிர்வலைகள் உடலை சுற்றி நன்றாக இயங்கும். பயம் வருகின்ற பொழுதே பார்த்தீர்கள் என்றால் இதயத்தினுடைய துடிப்பு மாறுபடும். அப்போ அந்த பயம் ஏற்படுகின்ற பொழுது நம்ம இது நடந்து விடுமோ அப்படின்னு அதிலேயே எண்ணத்தை நாம் செலுத்தி கொண்டே இருந்தால் அந்த உணர்வு அதிகமாக அதிகமாக அதுவே செயலாக மாறிவிடும். அப்போ நான் நன்றாக இருக்கிறேன், நாளை இதோட நன்றாக இருப்பேன், ஒவ்வொரு நாளும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது, எனது உடலில் பஞ்சபூத தன்மைகள் மிக சமமாக சரியாக இருக்கின்றது, அதற்குரிய பயிற்சிகளை தினமுமே நான் செய்கின்றேன், எனவே எனது உடலில் எப்பொழுதும் பஞ்சபூதம் அதனதன் விகிதத்தில் சரியாக இருக்கும், அந்த உணர்வை ஆழ் மனதில் வைத்து கொண்டு தினமும் காலை மாலை பயிற்சி செய்யுங்கள். வளமாக நலமாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.